கலாநிதி மாறன் தான் சொன்னார். விவாத மேடை 25 வாரம் முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் டிஜிபி மோகன்தாஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி. அது ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. இந்த சிட்டிஸில் எவ்வளோ பேர் சார் பெட்டி எடுத்திருக்கீங்க நேருக்கு நேர் நிகழ்ச்சியில்? ஐ திங்க் 120 நிகழ்ச்சி பண்ணேன்னு நினைக்கிறேன். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை போய் இலங்கையில் பேட்டி எடுக்கிறதுலாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். நாங்கள் புறப்படுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்டாக் ஆகிடுச்சாங்க. கார்கில் வார் அந்த சமயத்தில் அந்த எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன் ஷோவை ஆங்கர் பண்ணுறதுக்கு தான் என்னை கூப்பிட்ருந்தாங்க. இந்தியன் அமர வந்து பேசும்போது கையை இப்படி வச்சுட்டு பேசினார் சார், இந்த கையை வச்சுட்டு பேசுகிறீங்களே அப்படின்னா, நான் 320 படத்தில் நடிச்சிருக்கேன், நான் சொல்கிறது செய்யினார். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் சந்திக்கிற நபர் ஃபேஸ் ஆஃப் டெலிவிஷன் இருந்தவர், மூத்த பத்திரிகையாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு மகிழ்ச்சி. விவாத மேடையிலேருந்து எந்த கட்டத்தில் சார் நேருக்கு நேர் ஆரம்பிக்கிறீங்க? எந்த காலகட்டத்தில்? இதை நீங்கள் கொடுத்த ப்ரொப்போசலா இல்லை அவங்களே கொடுத்த ப்ரொப்போசலா? 1993 நவம்பர் 18 தீபாவளி அந்த டெலிகாஸ்ட்டுக்கு பிலிப்பைன்ஸுக்கு போனோம். நேரடி ஒளிபரப்பு, அது எதிர்பாராத விதமாக நடந்தது தான். வேறொருத்தர் போகணும், அது விசா இஷ்யூன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல விசா கிடைக்கல. நான் பிலிப்பைன்ஸ் விசா வச்சுருந்தேன். நான் பிலிப்பைன்ஸில் இருந்துட்டு வந்ததுனால என்கிட்ட பாஸ்போர்ட்டும் இருந்தது, விசாவும் இருந்தது. அப்படி தான் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். அந்த நிகழ்ச்சிக்கு நான் போய் ஒரு ரெண்டு நாள் நேரடி ஒளிபரப்பு, அது நல்லா பேசினேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் அப்போ தான் வந்து ஒரு மிஸ்டர் கலாநிதி மாறன் தான் சொன்னார், விவாத மேடை 25 வாரம் முடிச்சிட்டிங்க, ஒரு நல்ல பாப்புலராக நீங்கள் இருக்கிறதுனால இப்போது ஒரு வேறு ஒரு பேட்டர்னில் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு. அப்போ வந்து டெலிவிஷனில் வந்து குக்கரியும் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், சினிமா இருக்கும், வேறு மாற்று ப்ரோக்ராம்ஸ் இருக்காது. அப்போ வந்து தான் இந்த விவாத மேடை தான் சோஷியல் டாப்பிக்கு. அப்புறம் வந்தது தான் இந்த நேருக்கு நேர். நேருக்கு நேரில் முதல்ல யார் எடுத்தீங்க பேட்டி? டிஜிபி மோகன்தாஸ். அவர் அப்போ இலங்கைக்கு போயிட்டு வந்திருந்தார். ஜெயவர்தனை, பிரசிடென்ட் ஜெயவர்தனை பார்த்துட்டு வந்தார். அது ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அவர் தான் பிரபாகரன் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஆப்ரேஷன் டைகர் பண்ணவர். ஒரே நாளில் தமிழ்நாடு பூரா இருந்த எல்லா விடுதலை புலிகள் இயக்க விடுதலை புலிகள் டேசோ டேலோ எல்லா இயக்கங்களுடைய ஆயுதங்களையும் ஒரே நாளில் பிடிச்சவர் அவர் தான். அதனால் அவர் இஸ் ஆன்டி தமிழ் அப்படின்னு ஒரு பேச்சு, அப்போ ஒரு கான்ட்ரவர்சி. அவர் டிஜிபி அப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அப்புறம் அவர் ஒரு தடவை இலங்கைக்கு போயிட்டு வந்தார், ஜெயவர்தனை பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அந்த சமயத்தில் டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கு தான் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் டிஜிபி மோகன்தாஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி. அது ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. நான் எதிர்பார்க்கல, ஆனஸ்டாக நான் எதிர்பார்க்கல. அவர் ரொம்ப ஐ மஸ்ட் அக்னாலேஜ், அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார், ரொம்ப ஒத்துழைச்சார், எந்த கேள்வியையும் அவர் எதிர்கொண்டார். அது நான் அது முடிச்சுட்டு கும்பகோணத்துக்கு லீவுக்கு போயிட்டேன், கிறிஸ்மஸ் லீவுக்கு. அங்கே போனால் எல்லோரும் என்னை பார்த்து கேட்டாங்க, ரொம்ப பிரமாதம், ரெண்டு மூணு ஃப்ரெண்ட் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நல்லா இருந்தது நல்லா இருந்தது அப்படியா, அதனால் என்ன நல்லா இருந்தது, நான் அவரை சும்மா தானே கேட்டேன் ஒன்று, இல்லை நல்லா இருந்தது நல்லா இருந்ததுனாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த சிட்டிஸில் எவ்வளோ பேர் சார் பெட்டி எடுத்திருப்பீங்க நேருக்கு நேர் நிகழ்ச்சியில்? ஐ திங்க் 120 நிகழ்ச்சி பண்ணேன்னு நினைக்கிறேன். 120 ஏன்னா 100th ஷோ அங்கே பண்ணோம், சிங்கப்பூரில் வச்சு பண்ணோம் லைவ் ஷோ. அங்கே அதில் யாரும் எடுத்தீங்க? 100 ஷோவில் வந்து மிஸ்டர் வாழப்பாடி ராமூர்த்தி, மிஸ்டர் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், மிஸ்டர் திருநாவுக்கரசு, திரு ஆற்காடு வீரசாமி, இது 4 பேர். பல்வேறு பல கட்சிகள், மக்கள் இங்கேருந்து பேசுவாங்க, நான் மாடரேட் பண்ணுவேன், அப்படி தான் இருந்தது. அதில் தான் அந்த கூட்டணி உடஞ்சிது. 7 கட்சி கூட்டணி உடஞ்சி பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில் வந்து ஒரு அந்த ஒரு கூட்டணி உடஞ்சி, அது ஏதோ ஒரு பிளான்ட் பண்ணி பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது கிடைச்சவங்கள கூட்டிகிட்டு போய் வந்ததை பேசி வந்ததை தின்னு அப்படி பண்ணால் தான் அது. அதில் மறக்க முடியாதனே எதை சார் சொல்லுவீங்க நேருக்கு நேர் நிகழ்ச்சியில்? ஒன்று வந்து மறக்க முடியாததான் அமைஞ்சிருக்கும்,
ஆனால் நாங்கள்லாம் மறைஞ்சே போயிருப்போம். மறைஞ்சே போயிருப்பீங்க? ஆமாம், ஒரு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை போய் இலங்கையில் பேட்டி எடுக்கிறதுலாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். அவர் நெடுமாறன் சார் சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் இலங்கையில் பட்டியெல்லாம் கட்டி வீசாலாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டோம். அங்கேயும் சொல்லியாச்சு. நாங்கள் புறப்படுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்டாக் ஆகிடுச்சாங்க. இல்லைன்னா அது போய் அது ஒரு பெரிய அனுபவமாக, மகா அனுபவமாக இருந்திருக்கும். அது என்ன என்ன எப்பொழுதும் நினைவில் இருக்கிறதுங்கிறது சிலருடைய சந்திப்பு. என்டி ராமராவ், என்டி ராமராவ் வந்து பேசும்போது கையை இப்படி வச்சுட்டு பேசினார், ஒன்று பேசினார். ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருந்தது அவர் பேசுறது. அப்படி தான் பேசுவார். ஹைதராபாத்தில் எடுத்தேன், அவர் வீட்டில் பஞ்சாரா ஹில்ஸில். அதுனே சார், அந்த கையே வச்சுக்கிட்டு பேசுகிறீங்களே அப்படின்னாரு. நான் 320 படத்தில் நடிச்சிருக்கேன், நான் சொல்கிறது செய்யினாரு. அப்புறம் தான் ஷூட்டிங் முடிஞ்சோன்னு போடுற பார்த்தியா, அப்புறம் தான் தெரிஞ்ச மைக்கை இப்படி மறைச்சிட்டார். மறைச்சிட்டு அப்படி இப்படி கையெல்லாம் இப்படி இப்படி ஒரு இது காட்டுறதுக்கு, அவர் சினிமேட்டிக்காக ஒரு சாதாரண அரசியல்வாசி பேசுகிறதுக்கும் 320 படத்தில் நடித்து ஒரு பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும்ல. அதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். நல்ல ரொம்ப அக்கறையெல்லாம் பேசினார். அவர் தமிழ்லாம் என்கிட்ட பேசி காட்டினார். மெட்ராஸ் தெரியும் அப்படின்னு தமிழில் பேசி காட்டினாரு. சிவாஜி கூட நடித்தவர் சார். ஆமாம், ஏதோ கர்ணன் படத்தில் ஏதோ ரெண்டு பாட்டெல்லாம் வேறு பாடி காட்டினார். தமிழ் வந்து ரொம்ப தெலுங்காயிடுச்சு. ஓகே, அதனால் நான் நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அவர் மிஸ்டர் விபி சிங்லாம் பார்த்தேன். இத்தகைய தலைவர்களெல்லாம் இன்னொரு தடவை எங்கே பார்க்க போகிறோம்? எம்பிங்களை பார்ப்போம், எம்எல்ஏக்களை பார்ப்போம், மந்திரிங்களை பார்ப்போம், பிரைம் மினிஸ்டருங்களை பார்ப்போம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு என்டிஆர் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, அவர் விபி சிங் மாதிரியான ஒரு 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 வரலாற்று நாயகன். சார், நீங்கள் வந்து சன் டிவியில் இருந்தீங்க, எந்த சூழலில் சார் விஜய் டிவிக்கு போனீங்க? நான் வந்து லொயோலாவில் இருந்துட்டு பார்ட் டைமாக தான் சன் டிவியில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு லொயோலாவிலையும் சரி இங்கேயும் ஒரு நெருக்கடி இல்லை, இது தொடர்ந்து இப்படி பண்ண முடியாதுங்கிற சூழல் வந்தது. சில தலைவர்கள் வந்து மார்னிங்கில் தான் இருக்கிற தலைவர்கள் மத்தியானத்துக்கு மேலே வாங்க சார்னா வருவாங்க, இப்போ தான் பண்ணுவாங்க. ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து ஒரு பேட்டி எடுக்கணும், காலேஜில் அப்பப்புறமா லீவ் போட்டுட்டுலாம் போக முடியாது இல்லை. அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல் உருவாகி இருந்தப்போ விஜய் டிவியை வந்து விஜயமல்லையா வாங்கி அதை வந்து அப்போ வந்து ஒரு தேவர் சர்ச்சிங் ஃபார் சம்படி அப்போ என்னை வந்து கேட்டாங்க. விஜய் டிவியில் என்ன சார் ப்ரோக்ராம் பண்ணீங்க? விஜய் டிவியில் நான் வைஸ் பிரசிடென்ட் இருந்தேன். வைஸ் பிரசிடென்ட் அண்ட் டைரக்டர் ஆப்ரேஷன் சார். அப்புறம் நிலா டிவி, அப்புறம் ஜெயா டிவி. ஆமாம், அப்புறம் விஜய் டிவிக்கு அப்புறம் நான் ஃப்ரீலான்சர் ஆகிட்டேன். ஜெயின் டிவி தெரியுங்களா, அவர் டெல்லியிலேருந்து வந்தது ஜெயின் டிவின்னு, அதுக்கு தமிழில் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் பென்டா மீடியாவில் இருந்தேன், குமுத இதழில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் பேரலில் சில கல்லூரிகளில் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகிட்டேன். காரிதாஸ்ன்னு எங்கள் சுனாமி ரிலீஃப் ஆக்டிவிட்டியில் இருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்மோஸ்ட் ஃப்ரீலான்சர் ஆகிட்டேன். இப்போது ஜெயா டிவியில் இருக்கும்போது தமிழ்நாடு பூரா ஒரு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட். ஜெயா டிவிக்கான அந்த வாய்ப்பு எப்படி சார் வந்தது? அவங்க மேடம் கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க முன்னாடி. ஜெயா டிவிக்கான வாய்ப்புங்கிறது எப்படி வந்தது? 99 எலெக்ஷன் வந்தது, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? பார்லிமெண்ட் எலெக்ஷன், கார்கில் வார், அந்த சமயத்தில் எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன் ஷோவை ஆங்கர் பண்ணுறதுக்கு தான் என்னை கூப்பிட்ருந்தாங்க. அங்கே அப்போ மிஸ்டர் டிடிவி தினகரன் தான் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தார். மிஸ்டர் இசைக்கு முத்துன்னு ஒருத்தர் இருந்தார், இன்னும் இருக்கார், ஜெயடிவில் இல்லை, அவர் எனக்கு பழக்கம். அவர் வந்து மிஸ்டர் டிடிவி தினகரன்ட்ட உதவியாளராக இருந்தார். அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் மிஸ்டர் டிடிவி தினகரன்ட்ட அந்த ப்ரோக்ராமுக்கு சொல்கிறேன். அந்த 99 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் நிகழ்ச்சிக்கு ஆங்கர் பண்ணுறதுக்கு போனேன். அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் மட்டும் பண்ணேன். ஐ வாஸ் நாட் எ ஃபுல் டைமர். படிப்படியாக ஜேடிவிக்கில் போய் இல்லை, நான் எப்பயுமே ஃபுல் டைமராக இருந்தேன். 14-15 ரெண்டு வருஷம் வந்து அதுக்கு சிஇஓவாக போனேன். மேடம் கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் பாருங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் அப்போ வந்து நான் பேரலெல்லாம் எம்பியாகவும் இருந்தேன். நேர்களுக்காக உங்களோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சன் டிவி, விஜய் டிவி விரிவாக எங்க கூட வந்து பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதில் குறிப்பாக விகடன் 1983 தான் என்னை பற்றி முத விகடனில் ஒரு செய்தி வந்தது. 83 நான் வெளிநாட்டு வானொலியில் பணியாற்றும் போது 83
ஜூன் மாதம் விகடனில் என்னை பற்றி ஒரு பக்கத்துக்கு ஒரு செய்தி வந்தது. மாடு விரட்ட முருங்கைக்காய் அப்படின்னு. நான் எங்கேயோ நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது பிலிப்பைன்ஸில் முருங்கைக்காய் விளையும், ஆனால் யாரும் அப்போ இந்த முந்தானம் முடிச்சு படம் வந்திருந்த நேரம், முருங்கைக்காய் விளையும் ஆனால் யாரும் முருங்கை சார மாட்டாங்க, அது விஷம்னு அவன் நினைக்கிறான். பேரே இன்னமும் அவன் முருங்கைன்னு தான் சொல்கிறான், மலுங்காய் அப்படின்னு தான் சொல்கிறான், ஆனால் சாப்பிட மாட்டான் அப்படின்னு. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது, யாரோ ஒருத்தர் குறிப்பாக எடுத்து போட்டு என்னை பற்றியும் எழுதி பிலிப்பைன்ஸில் முருங்கைக்காய் சாப்பிடாது, முந்தானம் முடிச்சு முருங்கைக்காய், அது எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி விகடனில் முத முத 83 ஜூனில் ஒரு பக்கத்துக்கு எழுதியிருந்தாங்க. அதனால் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சா, 40 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்ததில் மகிழ்ச்சி. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.